நானும் நின்றேத்துவன் நாடுறும் நந்தியை, தானும் நின்றான் தழல் தானுக்கு மேனியன், வானில் நின்றார்மதி போல் உடல் உள்ளு வந்து ஊரில் நின்றாங்கே உயிர்கின்றவாரே. வாழ்க வளமுடன். அடுத்து, நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை, தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன், வானில் நின்றார் மதி போல் உடல் உள்கு வந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. வாழ்க வளமுடன். இதில் பாருங்க, வரி வரியாக படிச்சுட்டு வர சூப்பராக புரியும். நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை, ஆச்சுங்களா, நான் என்னுடைய உடலில் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் உயிர் ஆற்றலை, ஆச்சுங்களா, உயிர் தான் சிவம், நந்தி தான் நம்ம, நம்ம தான் நந்தி, ஆச்சுங்களா, நந்தி நந்தி நம் உடலில் வந்து விதைப்பையாகவும் அங்கே உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் உயிரன் இயல்பாக போய் நம்ம இடுப்பு பகுதியில் தான் உண்ணும் உணவானது சேகரமாயிட்டு இருக்கு. அதனால அந்த நமக்குள்ளாக இருக்கும் நமக்கு அந்த நந்தியால் உற்பத்தி செய்யப்படும் அந்த உயிர் ஆற்றலை, நந்தியை, அதுதான் நந்தின்னு சொல்லுவார், ஆச்சுங்களா, நந்தியை உயிர்னும் எடுத்துக்கலாம். அந்த உயிரை, உயிரின் உள்ளாக இருப்பது ஈசன், அப்புறம் நம்மளும் நந்தி தான், நமக்குள்ளாக உற்பத்தி ஆகி கொண்டிருப்பது அந்த ஈசன் தான். நந்தி அப்படிங்கிறது வந்து நம்முடைய உயிர் அணுக்களை உற்பத்தி செய்யும். எப்படி மாடு வந்து, பசுமாடு வந்து பால் கறக்குது இல்லைங்களா, பால் கறக்கிற காம்பில் தான் பால் கறக்க முடியும், கொம்பில் கறக்க முடியாது. நந்தி அப்படிங்கிறது நாமே நந்தியாக பசுவாக இருக்கிறதுனாலையும், இருந்தாலும் நம்முடைய உயிரணுக்கள் உயிராற்றல் கீழ்நிலையில் தான் சேகரம் ஆகிறதுனால, நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை மேல்நிலையில் கொண்டு வருவேன், தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனின். அந்த மாதிரி தானும் நின்றான், நம்ம வந்து தவத்தில் ஆற்றலை மேலே கொண்டு வந்து கொண்டு தவமாற்றிக்கொண்டே இருக்கும்போது தழல் ஒக்கும் மேனின், மே உடல் வந்து வெப்பம் அடையும், ஆச்சுங்களா, உடல் வெப்பம், பாடி ஹீட் ஆகுது தவம் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பாடி ஹீட் ஆகுது, தவம் செய்யும் போது ஆற்றல் மேலே வரும்போது பாடி ஹீட் ஆகுது, பிரம்மச்சரியத்தில் நீண்ட நாட்கள் உயிராற்றல் அதிகரிச்சுட்டே வரும்போது பாடி ஹீட் ஆகுது அப்படின்னா அதை சொல்கிறாரு. தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன், இப்போ தான் வந்து தனக்குள்ளாக நமக்குள்ளாக உயிராற்றல் பெருகி கொண்டே இருக்கும்போது நம்முடைய உடலானது நெருப்பை போல, நெருப்பை ஒக்கும் அளவிற்கு நம்முடைய மேனியானது வெப்பநிலை அடையலாம், ஆச்சுங்களா, அதுதான் சொல்கிறாரு. தானும் நின்றான் தழல் நெருப்பு ஒக்கும் மேனியன், உடம்பு வந்து நெருப்புக்கு இணையான அளவுக்கு வெப்பமாகும் அளவிற்கு உடலானது மாற்றம் அடையலாம். அப்போ வானில் நின்றார் மதிப்போல் உள்கு வந்து, அப்போ வானத்தில் இருக்கிற, வானத்தில் எப்படி நிலா குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், வானில் நிலா வர்ற மாதிரியே ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாரே, ஆச்சுங்களா, நம்முடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா வானத்துல நிலா வர்ற மாதிரி நம்முடைய உடலில் நம்முடைய சக்கரங்களில் உணர்வுகள் ஏற்பட்டு ஆகுனை துரியம் அப்படின்ட்டு ஆழ்ந்து தவமாற்ற ஆற்ற அது ஒரு நிலா வந்த மாதிரி நம்முடைய உடல்ல என்ன ஆகுமாமாங்க, அமிர்த நீர் சொட்ட ஆரம்பிக்கும். அப்போ அந்த வெப்பம் தணிக்கப்படும் ஒரு பக்கம், நமக்கு வந்து நம் வெப்பம் வருதுன்னு அந்த ஒரு ஹீட்னஸ் இருக்கு இல்லைங்களா, அதையே இறைவன் வந்து நம்முடைய இன்பத்தை கொடுத்து போதத்தை கொடுத்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா உயிர்ப்பிப்பான் இறைவன், ஆச்சுங்களா, நம்ம அப்படியே வெந்து போயிட மாட்டோம், ஒரே தவத்தில் இப்படியே இருக்கிறனால பாடி ஹீட் ஆகுது, தலை ஒக்குது, உயிராற்றல் பெருகுதுன்னா பயப்பட வேண்டியதில்லை. குண்டலினி சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆனதுனால அதிலிருந்து, ஏழை குண்டலினி சக்கரங்கள் அப்படிங்கிறது நாளமில்லா சுரப்பிகள் தான், அதிலிருந்து சுரக்கும் அமிர்தங்கள் வந்து நம் உடலை நார்மலைஸ் பண்ணிவிடும். அப்படி இல்லை என்றாலும் சில ரெகுலராக யோக பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தாலும் சமநிலை அடைஞ்சிரும். ஆனால் இறைவன் வந்து வானில் நின்றார் மதிப்போல், வானத்தில் வந்து நிலா வர்ற மாதிரி நம் உடலில் வந்து ஈசன் உள் வந்து ஊனில் நின்று உயிர்க்கின்றவாறு நம் சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகி நாம் அபரிமிதமாக வலிமை அடைவோம், ஆச்சுங்களா, பலவீனம் அடைய மாட்டோம், வலிமை அடைவோம். அது நம் உடல் வலிமை அடைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சூட்சும தேகம் வலிமை அடைய ஆரம்பிக்கும், சரிங்களா. வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறேன். நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை, தானும் நின்றான் தழல் தான் ஒக்கும் மேனியன், வானில் நின்றார் மதிப்போல் உடல் உள்கு வந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்ற வாரே. வாழ்க வளமுடன். நானும் நின்றேத்துவன் நாடுறும் நந்தியை, தானும் நின்றான் தழல் தானுக்கு மேனியன்,
பானில் நின்றார்மதி போல் உடல் உள்ளு வந்து ஊரில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாரே.